நான் வந்து இன்னைக்கு ஒரு பாய் போட்டு என்னால் தூங்க முடியும், அப்படிதான் தூங்குறேன் முக்காவாசி நாள். அண்ட் ஒரு ஒரு ஃபேன் தான், ஏசியே கிடையாது வீட்டில், ஏசி இல்லாமே தான் இருக்கேன். ஏன்னா ஏசி தேவையில்லை எனக்கு, ஏசினால ஹெல்த் ப்ராப்ளம் தான் வருது, ஏசி வேணான்னு டிசைட் பண்ணிட்டேன். அப்போவும் நமக்கு என்ன பயம், நான் சாப்பிட்றதுலாம் சாதாரணமாக இருக்கும், நமக்கு எப்போவுமே வந்து டேஸ்ட் சிம்பிளாக இருக்கும், போட்டுக்கிற சட்டையிலையும் சரி. இப்போ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன், நானே ஒரு ஆட்டோ ஓடுவேன், எலக்ட்ரிக் ஆட்டோ, அது போற எனக்கு நல்லா நிம்மதியாக இருக்கேன். அப்போ அவ்வளோ பணம் இருந்தால் தான் சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பணம் இல்லாட்டாலும் அதே சந்தோஷமா தான் இருக்க போறேன். அப்ப நான் ஏன் அந்த பணத்தை பத்தி நான் ஏன் பயப்படணும், ஏன் நான் பயப்படணும், போச்சுன்னா போறது அவ்வளவுதான், அதான் நான் நினைக்கிறேன். ஒரு ஆண்டர்பிரனர் மீட் பண்ண, அவர் கம்பெனியா $1 பில்லியன் மேல வித்திருக்காரு, $1.52 பில்லியன் கிட்ட வித்தாரு, அவரே ஒரு $100 மில்லியன் பண்ணாரு. நான் அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு அவரை மீட் பண்ண, அவர் என்கிட்ட வந்து கேட்டாரு, நான் தப்பு பண்ணிட்டேங்க அப்படின்னாரு. என்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னு, கம்பெனியை சீக்கிரமா வித்துட்டேன், நான் பண்ணிருக்க கூடாது, உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருக்கணும், ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு. நான் வித்த